அழகான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் ஓயுமா? நிச்சயம் ஓயாது. ஆயினும் வாழ்க்கை போரில் உங்களை வெற்றி மகுடம் அணிய செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9595 9595. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புது யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உருதாக்கி மகிழ்கின்றேன். சார், ஒரு சில பேருக்கு தொழில வந்து ஓஹோன்னு மிகப்பெரிய ஜாம்பவானா இருப்பாங்க சார், கொடி கட்டி பறப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா சறுக்கு மரத்துல அப்படியே சறுக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கை நிலை அப்படியே கடகட கடகடன் கீழே வந்துரும் இல்லைங்களா? மிகப்பெரிய சரிவை கூட சந்திப்பாங்க. இதற்கு ஜாதகம் ஜோதிடம் ஒரு காரணமாக அமையுமா? நிச்சயமாக. அதாவது உயர்வும் இங்கே எழுதப்பட்டது, தாழ்வும் இங்கே எழுதப்பட்டது என்ற அடிப்படையில் கடந்த வாரம் பாருங்களேன், ஒரு அன்பர் என்னை பார்ப்பதற்காக கரூர் அலுவலகத்தில் என்னை சந்திப்பதற்காக கோவை மாநகரத்திலிருந்து வந்திருந்தார். அவர் ஒரு மளிகை கடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு அமைப்பில் தான் அங்கே வைக்கிறார், நிறைய ஹோல்சேல் வியாபாரி. அந்த அடிப்படையில் அவருடைய ஜாதகம் பாருங்களேன், அவர் நிறைய நம்ம புது யுகம் தொலைக்காட்சி அவருடைய மனைவியும் இவரும் வாரந்தோறும் தவறாக பார்ப்பதுண்டு. தவறாமல் அவர் பிறந்திருப்பது துலா லக்னம். துலா லக்னத்திற்கு நடைமுறையிலே குரு திசை. குரு எங்கிருந்து திசை நடத்துகிறான் என்றால் 11 லாப பாதக ஸ்தானத்திலிருந்து. அது மட்டுமல்ல, அவர் பிறக்கும் பொழுது கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் கேது அதே இடத்துல கூடியிருந்தது. 12 இடத்துல சந்திரனும் கேதுவும், அதற்கு 6 இடத்துல பாருங்கள் லக்னத்திற்கு 6 இடத்துல ராகுவும் சனியும் வீற்றிருந்தது. அது மட்டுமல்ல, சூரியனும் செவ்வாயும் 10 பாவத்தில் ஒளி பொருந்திய கோள்கள் சிறப்பான அம்சத்தில் அழகாக நல்ல நிலை மேம்பாட்டில் இருந்தது. குரு திசையில் அவருக்கு சன் சூரிய திசை சூரிய புத்தி தொடங்கினது. சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வா புத்தி, ராகு புத்தி வரையிலும் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை பொருளாதார ஸ்தானத்தை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் ஏற்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் 29 தேதி தான் அவர்களுக்கு சனி திசை தொடங்கியதும்மா. நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருந்த அன்பர் அந்த சனத்தில் அவர் எதுவுமே சொல்லலம்மா. அவர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சொல்லிடுவார்னு அவருக்கு நல்லாவே தெரியும். கொடுத்தார், கணக்கிட்டு பார்க்கிறேன். அவருடைய ஜாதகம் துலா லக்னம். துலா லக்னத்திற்கு 10 இடம் தான் தொழிஸ்தானம். இந்த தொழிஸ்தானத்திலே செவ்வாயும் சூரியனும் அமரப்பெற்றது சிறப்பு தாரை தான். அது மட்டும் இல்லாமல் நடைமுறையிலும் குரு திசையில், குரு திசையில் சூரிய புத்தி இல்லை சுக்கர புத்தி வரலாம். அவருக்கு தொய்வை எதிர்பார்த்த ஒரு அன்பர் சூரிய புத்தி நல்லா இருக்கும், அதற்கடுத்து வரக்கூடிய சந்திர புத்தி, அதற்கடுத்து வரக்கூடிய செவ்வாய், ஏனால் தனபாவத்திற்கு சிறந்த அமைப்பு அமர்ந்திருந்ததனால் அவர்களுக்கு அந்த உயர்வை கொடுத்தது. அதே போன்று இந்த துலா லக்னத்திற்கு முதல் தர யோகாதிபதி யார் என்று கேட்டாலே முதல்ல எடுத்தோன்னு எல்லா ஜோதிட நண்பர் எல்லாருமே சொல்லுவது பஞ்சமாதிபதி, சுகபஞ்சமாதிபதி என்று சொல்லுவோம். பொதுவாக அப்படி கிடையவே கிடையாது. பஞ்சமாதிபதிதான் ஒரு ஜாதகத்தில் தொழிஸ்தானத்துக்கு பாவியாக வருவார். 10 இடம் தான் தொழிஸ்தானம். இந்த தொழிஸ்தானத்துக்கு அஷ்டம மாரகாதிபதியாக அந்த சனி, அதே போன்று தன பாவத்திற்கு மாரகாதிபதியாகும். தனஸ்தானம் என்றால் எதை எடுத்துக்கொள்வோம் என்றால் லக்னத்திற்கு 2 இடம் தான் தனம், குடும்பம், வாக்கு, வன்மை ஸ்தானம். அந்த 2 இடம் தான் பொருளாதார ஸ்தானம். இந்த 2 இடத்திற்கு கை வைத்து பார்த்தால் துலாமனை துலாமனைக்கு விருச்சிக ராசியாக வரும். அந்த 2 இடத்துக்கு மாரகாதிபதி யார் என்று பார்த்தால் சனி. அந்த சனி பாருங்கள் லக்னத்திற்கு 6 இடத்துல, சனி ஏறிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்களேன் புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் வீற்றிருக்கிறது. அந்த புதனும் சுக்கரனும் லக்னத்திற்கு 9 இடத்துல, அப்போ 2 இடத்திற்கு 2 மாரங்கள் தொடர்பு கொள்ளுகிறது. அப்போ மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையக்கூடிய நிலைகள் கடந்த பிப்ரவரி மாதம் 29 தேதி அவருக்கு தொடங்கியது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமாக காலங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி ரூபாய் இழந்தீங்கன்னு கேட்டேன். அவர் விழிபுதுங்கி பார்க்கிறார், என்ன ஐயா நல்லா போயிட்டு இருந்த தொழில் கடந்த ஒரு 8 மாதம் தான் சரிவு, இருக்கக்கூடிய எனக்கு எந்த கடனும் 10 காசு கிடையாது, கிட்டத்தட்ட நான் சம்பாதித்ததில் ஒரு 3-4 கோடி ரூபாய் எடுத்து நான் தொழிலில் போடுறேன், போட்டது எந்த ரூபத்தில் போச்சுன்னே தெரியல, அதுக்கு உண்டான ஸ்டாக்கையும் கடையில் காணா, ஆனால் வியாபாரம் மட்டும் நல்லா ஜரூராக நடந்தது. எந்த இடத்துல கடந்த வாரம் நிகழ்ச்சி தொகுப்பில் சொன்னீங்களே, ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் நல்ல அபரிதமான நல்லா ஓடிட்டு இருக்கோம், டர்ன்ஓவரில் பார்த்தீங்கன்னா லாஸில் புக் பண்ணியிருப்பாங்க, குறுகிய சொற்ப லாபம் இருக்கும். அதே போன்று பெரிய அளவில் டர்ன்ஓவரே இருக்காது, ஆனால் லாபம் அங்கே மிகுதியாக இருக்கும். அப்போது ஒரு ஜாதகத்தில் இவர் பிறந்திருப்பது விருச்சக லக்னம், இவர் பிறந்திருப்பது துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 11 இடம் தான் லாபஸ்தானம்.
இந்த லாபஸ்தானத்துக்கு ஆறு குடைவன் யார் என்று பார்த்தால் சனி. அந்த லாபஸ்தானத்துக்கு விரையாதிபதி யார் என்று பார்த்தாலே அவருக்கு சந்திரன். அந்த சந்திரனும் சனியும் சமனோர்க்கா பார்க்கிறது. அப்போ லாபங்களும் இங்க மட்டுப்பட்டு போயிடுச்சு. ரெண்டாவது இடம் தான் தனஸ்தானம், பொருளாதார ஸ்தானம். சம்பாதித்த பணத்தை எந்த இடத்துல டெபாசிட் பண்ணோம், நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தா தான் அந்த சிறப்பு. ஆனால் ரெண்டாவது இடத்தை கை வைத்து பார்த்தால் மாரகாதிபதியாக, ரெண்டாம் இடத்திற்கு விருச்சக மனைக்கு மாரகாதிபதி, லக்னத்திற்கு சொல்லவில்லை என்பர்களை, லக்னத்திற்கு ரெண்டாவது இடம் தான் தன சம்பத்து ஸ்தானம். அந்த இடத்தை கை வைத்து அதற்கு மாரகம், சிரத்துக்கு 3-8 மாரகம். அந்த சனி ஏறிக்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். அப்போ தனபாவத்திற்கு 3-8 என்று மாரகம் தொடர்பு கொண்டு, தனபாவத்துக்கு விரையாதிபதி என்று சொக்குரன் அந்த ஸ்தானத்துக்கு விரையாதிபதியாக வருவதனால சனி திசையில் சனி புத்தியும் இவருக்கு நல்லா இருக்க போறதில்ல, அதற்கு அடுத்து வரக்கூடிய புதன் புத்தியும் நல்லா இருக்காது, கேது முடிஞ்சு ஆக மொத்தம் சுக்கரனுடைய புத்தி வரலாம். அப்போ சரி, இப்போ இவருக்கு வந்து இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க, ஓகே, இது வந்து உங்ககிட்ட வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறாருன்னு வச்சுப்போமே. இப்ப அவங்களுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ இல்ல நெருங்கின உறவினர் யாருக்காவது வந்து ஜாதகம் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு அதையும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, தொழில் அவங்க பேர்ல வந்து மாத்தி விடுறாங்க. இவங்க சும்மா உட்கார்ந்து காசு மட்டும் வாங்கி போட்டுக்கறாங்க, ஆனா தொழில் வந்து அவங்க பேர்ல தான் நடக்குது. இப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிச்சயமாக இவர்களுக்கு மைனஸ் தான் ஏற்படும். அவருடைய ஜாதகம் நல்லா இருக்குன்னா அவர் ஏமாற்றப்படுவார். இவருக்கு எந்த ரூபத்திலும் இவர் கொடுக்கவே முடியாத லாபத்தை, சொந்த மச்சானுடைய ஜாதகமாக இருந்தாலும், மாமனுடைய ஜாதகமா, சொந்த தம்பியுடைய ஜாதகமாக இருந்தாலும், ஒரு லாபத்தை அடைய வேண்டும், தன சம்பத்தை அடைய வேண்டும் என்றால் இவர் ஜாதகத்துல இல்லாத ஒன்று அங்க வராது. அப்போ அவர் ஜாதகத்துல உயர்வு இருக்கும். அப்போ தம்பி கிட்ட ஹேண்டல் பண்றாரு, இல்ல மைத்துனர் கிட்ட ஹேண்டல் பண்றாரு, மைத்துனர் அழகாக தட்டிட்டு போயிடுவார், அவருடைய நிலைப்பாடு நல்லா இருக்கும். அப்போ ஒரு பிளஸ்ஸோட தான் சேரும், மைனஸ் என்னைக்குமே மைனஸோட தான் சேரும். நீங்க எந்த ரூபத்திலும் விதியை மாற்றி விடலாம் என்று நிச்சயமாக மாற்ற முடியாது. அந்த அடிப்படையில தான் அவருடைய மனைவியுடைய ஜாதகத்துல காட்டுறாரு. மனைவியுடைய ஜாதகத்தை பார்க்கிறேன், அவங்களும் பிறந்தது இதே லக்னம் தான், எந்த துலா லக்னம் தான். துலா லக்னத்திற்கு எந்த புத்தி நடக்கக்கூடாதோ, சுக்கர திசை எந்த திசை நடக்கக்கூடாதோ, அந்த மன்னிக்கவும் அந்த துலா லக்னம் தான். துலா லக்னத்திற்கு சுக்கரன் பார்த்தீங்கன்னா திசை சுய புத்தி நடக்குது. ரெண்டாவது இடத்தை கை வைத்து பார்த்தால் ரெண்டாம் இடத்திற்கு விரையாதிபதியாக வந்துடுவார். அந்த சுய புத்தி வரையிலும் அவர்களுக்கு நிச்சயமாக மைனஸ் ஏற்படும். அப்போ அந்த சுய புத்தியை கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 மாசம் ஆயிடும். அப்போ மனைவி ஜாதகத்திலையும் மைனஸ் வந்துருச்சு, அப்போ கணவர் ஜாதகத்திலையும் மைனஸ் வந்துருச்சு. அவங்க என்ன நினைப்பாங்க, தம் மனைவி பேர்லையாவது போட்டு தொழில் நடத்தலாமா? இப்போ கூட நினைச்சு என்ன கேட்க வந்திருக்காங்க, இப்போ இந்த இவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருந்த நல்ல தொழில் இதை விட்டுட்டு நாங்கள் கோயம்புத்தூரில் விட்டுட்டு சென்னையில் ஒரு கடை பார்த்துருக்கேன் ஐயா, நல்ல ஒரு மாசான பெரிய இடத்துல பார்த்துருக்கோம், கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பட்ட நாமம் தான். அப்போ ஏன்னு கேட்டால் சனி புத்தியும் வேலை செய்ய போறது இல்லை, அதற்கடுத்து வருடைய புதன் புத்தியும் ஆகாது, புதன் கடுத்து வருடைய கேதுவும் ஆகாது, கேது கடுத்து சுக்கரன். அப்போ கிட்டத்தட்ட 7-8 வருடங்கள் இவர்களுக்கு நிச்சயமாக மைனஸ். என்னையா இப்படி சொல்றேன், கிட்டத்தட்ட என்ன நம்பி 150 பேர் 150 குடும்பம் என்ன நம்பி உங்களை நம்பி எல்லாம் பிழைக்கலையா? தீதும் நன்றும் பிறர் தர வரா, நன்மையும் தீமை ஒருத்தரால கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது. 16 வருஷம் உயர்ந்தன்றது உண்மைன்னா 19 வருஷம் தாழ்ந்துங்கிறது எழுதப்பட்ட விதியை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீர்கள்? இதற்கு பரிகார விமோச்சனம் இருக்கிறதா? இருந்தால் தான் சொல்ல முடியும், இல்லைன்னா இந்த ஜாதகத்துல இல்லைதான். சார், இப்போல்லாம் தினம் தினம் பேப்பர் ஓபன் பண்ணாலும் சரி, இல்ல நியூஸ் போட்டாலும் சரி சார், விபத்து இல்லாத ஒரு செய்தி இல்லவே இல்லை இல்லைங்களா? எங்க பார்த்தாலும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இப்ப யாருக்கெல்லாம் வாகன விபத்துகள் ஏற்படும், அதையும் ஜாதகத்தை வச்சு முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியுமா, தடுக்க முடியுமா? அதாவதுமா இதெல்லாம் நான் சொல்லிடுவேம்மா, அதாவது வாகன ரீதியான பிரச்சனைகள், சூசைட் பண்ணி இறக்குறது எதனால, இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாங்க, மக்களால் வெறுக்கப்படுபவர்கள் யார், நக்சலைடை எப்படி உருவாகும், எப்படிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் அறுதிவிட்டு சொல்லிட முடியும். இதெல்லாம் சொன்ன மக்கள் பீதி அடைஞ்சிட்ற ஒரு காரணத்துக்காக நான் மேக்சிமம் இந்த மாதிரி நெகட்டிவாக நான் பேசுறதில்ல. இருந்தாலும் நீங்க கேட்டதுனால நிச்சயமா என்னால் சொல்லிடுறேன். இருந்தாலும் சார், விபத்து பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்பதே சாலச்சிறந்ததுங்க, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது வருமுன் காப்பது சாலச்சிறந்தது, ஆனால் அதற்குண்டான சொல்யூஷன் சொல்லி நிறைய பேர் அதிலிருந்து தப்பித்தும் இருக்கிறார்கள். நான் சொன்னதனால் அவர்கள் தப்பிப்பதில்லை. அவர்கள் ஜாதகத்தில் தப்பிக்க வேண்டும் என்பது நிலைப்பாடு அங்கே இருந்தால் மட்டும்தான் நாங்களும் அதை உணர்த்த முடியும். இது விதி வெளியது, மதி சிறியது. விதியை மதியால் வெல்லலாமா? அந்த மதிக்கும் விதி இருந்தால் மட்டுமே விதியை வெல்ல முடியும், விதியை எந்த ரூபத்திலையும் வெல்ல முடியாது. அந்த அடிப்படையில் வாகன ரீதியான பிரச்சனை நிறைய பேர்களை வண்டி வாகனத்தில் போற வர்றோம். ஆனால் நாய் குறுக்க வந்து இடறி விழுந்து செத்தவனையும் நிறைய பார்த்துருக்கலாம். நாயால் பாதிக்கப்படுறவர்களையும் விலங்கினங்கத்தினால் பாதிக்கப்படுறதையும் பார்க்கலாம். ஒரு உதாரணத்திற்கு நாய்க்கடியிலிருந்து என்னால் சொல்லிட முடியும், ஒருத்தர் நாய் வந்து சும்மாலாம் கடிக்காதும்மா, அந்த கான்செப்ட் அந்த ஜாதகத்திலிருந்தால் கட்டாயம் நாய் அவர்களை கடிக்கும்.
அப்போது அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை ரிஷப லக்னத்தை சொல்லலாம். அப்போது ரிஷப லக்னத்திற்கு நாலாவது வீடு தான் வாகனஸ்தானம்ன்றோம், செல்ல பிராணிகளுடைய ஸ்தானமும் அதுதான். அப்போ வீடு மனை வாகன ஸ்திர சொத்துக்களும் நாலாம் விடும். அந்த ரிஷப மனையே ஒரு பசு சம்பந்தப்பட்ட இடம்தான். அந்த நாலாவது இடம்ன்றது ஒரு சிங்கமனை, நாலு கால் பிராணியுடைய ஒரு ஸ்தானம், வனவிலங்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த நாலாவது இடத்துல பிறக்கும் போது ஒரு அன்பர் 1969 பிறந்த ஒரு அன்பருடைய ஜாதகத்தை நினைவூட்டுறேன். அப்போது நிறைய பேர்கள் சிறு ஜோதிட ரீதியாக கற்றுக்கொண்ட அன்பர்களுக்கு கூட ஒரு ஏதுவாக இருக்கும், எப்படியெல்லாம் இந்த விபத்து நடக்கும். அப்போது ரிஷபலகணத்திற்கு நாலாம் இடத்துல கேது அந்த ஜாதகத்தில் அமர்ந்திருந்தது. கேது நாலில் இருந்த 10 ராகு வந்துடும். அப்போ நாலாவது இடம் தான் வாகனஸ்தானம். அந்த வாகனஸ்தானத்துக்கு மாரகாதிபதி யார் அப்படின்னு கேட்டாவே அந்த சுக்கிரன் வருவார். ஏன்னா நாலாம் இடத்திற்கு மாரகாதிபதியாக, மாரக கர்மாதிபதியாக அந்த சுக்கிரன். கரெக்டாக பாருங்களேன், வாகனஸ்தானத்திற்கு 10 இடத்துல, ரிஷப லக்னத்திற்கு 10 சுக்கிரன் ராகுவோட. அந்த சுக்கிரன் ஏறிக்கக்கூடிய நட்சத்திரம் குரு நட்சத்திரம். இந்த குரு பார்த்தீங்கன்னா 1969-70 பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த குரு எங்கே உட்காந்துருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துளாராசியிலே அமர்ந்திருப்பார். இந்த துளாராசியிலே அமர்ந்து அந்த குரு டைரக்டா அந்த சுக்கிரனை பார்க்கிறார். சுக்கிரன் வாங்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்களா, அந்த பூரட்டாதியுடைய நட்சத்திரம். அப்போ நாலாம் இடம் வாகனஸ்தானம். அந்த வாகனஸ்தானத்திற்கு மாரகாதிபதி யாருன்னா குருவும் சுக்கிரனும். அப்போ நாலாம் இடத்திற்கு சிம்மத்திற்கு 8 இடம்னு தான் மீனராசி, ஒரு மாரகஸ்தானம். அதே போன்று அந்த துலாமும் மாரகஸ்தானம். இரு மாரகங்கள் தொடர்பு கொண்டு நாலாம் இடத்துல கேது ஏறிக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்போ அவர் பிறந்தது பாருங்கள் தனுசு ராசி பூராட நட்சத்திரம். அவருக்கு என்னுடைய ரிலேட்டிவ் தான், அடிக்கடி பார்த்தீங்கன்னா போனாருன்னா அந்த தம்பி அவர் போவார், போன வாகனத்தில் வந்து நாய் குறுக்க விழுந்து அடிப்படும், முகாமெல்லாம் கிழிச்சிட்டு வருவார். இதே போன்று கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட், எப்படி ஆக்சிடென்டா, அவருக்கு திருப்பூரில் பைக்கில் போயிட்டு இருக்கிறார், நாய் குறுக்க வருது, அப்படியே கீழே கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது பிரேக் அடித்தா நான் ஸ்கிட் ஆகிடும், அடித்த உடனே கீழே விழுவுறா, அடித்து இந்த மூணு இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் 2 விழா எலும்பு, இந்த பக்கம் 3 இலவல், ரொம்ப சீரியஸ் ஆயிருது. இப்போ தான் பெட்ரெஸ்ட்ல இருந்து ரிலீவ் ஆகும். சரி சார், இப்போ ஒரு மனிதருடைய ஜாதகம் வேணா இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். இப்போ வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட்டோ ட்ரெயினோ இல்லை ஒரு சுனாமியோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நூற்றுக்கணக்கான மக்கள் அதில் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, எல்லாரோட ஜாதக அமைப்பும் இப்படிதான் இருக்குமா, ஒருத்தருக்கு கூட விதிவிலக்கு இருக்காதா? நிச்சயமாக அழகான விளக்கங்கள். இதை கூட நான் ஒரு தொலைக்காட்சியில் சொல்லி இருக்கிறேன். அப்போது ஒரு 100 பேர் ஒரு பஸ்ஸில் கிட்டத்தட்ட 60-70 பேர் பிரயாணம் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து மாந்திங்கிற கான்செப்ட் இந்த இடத்துல எடுக்கணும். இந்த இடத்துல மாந்தி தொடர்பு ஒரு கிணத்து கிணறு இருக்குது, கிணத்துல அப்படி ஒரு சின்ன கல் தான் போடுவீங்க, அந்த வட்டலை போட்டதுலேருந்து அப்படியே வளைவளைவாக வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஆப்போசிட் பிளானட் அங்கே இருக்கும். அப்போ மாந்தியினுடைய நாலாம் இடத்திற்கு தொடர்பு கண்டு இந்த மாதிரிலாம் சொன்ன மாரகஸ்தானங்கள் துர்மரணம் அடையணும்னாவே மாந்தி பிளஸ் ராகு. அந்த நாலாம் இடத்திற்கு அந்த மாரகத்தில் தொடர்பு கொண்டு மாந்தி ஏரிக்க நட்சத்திரம் மாரகாதிபதியுடைய நட்சத்திரங்கிறது அமைப்பு அமைந்திருந்து, அப்போ இப்போ ஸ்திரலகரத்தில் பிறந்தவர்களுக்கு மேக்சிமம் ஆக்சிடென்ட். அப்போ ஸ்திரலக்னன்றது எந்தெந்த லக்னத்தை சொல்ல முடியும், இந்த ரிஷப லக்னத்தை சொல்லலாம், சிம்ம லக்னத்தை சொல்லலாம், அதற்கடுத்து விருச்சக லக்னத்தை சொல்லலாம், அதற்கடுத்து கும்பலம். இந்த 4 லக்னங்கள் மேக்சிமம் ஆக்சிடென்ட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய எண்ணங்களும் உருவாகிறது, எல்லாத்துக்கும் உருவாகாது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50% சொல்ல முடியும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாரகத்தில் இருக்கக்கூடிய அப்படி தூண்டில் அப்படி போட்ட மாதிரி எல்லாமே 60-70 பேர்களும் அந்த மாந்தி வந்து கல் எப்படி கிணத்துல போட்டோமோ அந்த ரிங்கார விலைகள் அப்படியே வந்துட்டு இருக்க மாதிரி அந்த வைப்ரேஷன்றது ஒரு 4-5 பேருக்கு வரும்பொழுது இவர்களும் மாரகஸ்தான புத்திகள் நடக்கும். கரெக்டாக எல்லாத்தையும் ஒரு குன்சா அப்படியே கொண்டு போய் அடிச்சோடனே பாலத்திலேருந்து கவுந்து போய் கிட்டத்தட்ட 68 பேர் உயிரிழந்தார்கள். ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இறந்துட்டாங்க. ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இதே மாதிரி தான்மா. இந்த கான்செப்ட்ங்கிறது பெரிய ஒரு விளக்கமான கான்செப்ட். அதான் என்னுடைய யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட்டர்ன் போட்டு அந்த ஜாதகத்தை கோள்களுடைய அடைவெல்லாம் அடைத்து இந்த பேட்டர்ன் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும்ன்றது அறுதிட்டு ஃபிங்கர் டிப்ல சொல்ல முடியுமா? யோகம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய புருவமும் மேல போகும் இல்லைங்களா? அது திடீர்னு யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லக்கு யாருக்கெல்லாம் அடிக்கும் சார்? அதாவது ஒரு ஜாதகத்துல அதிர்ஷ்டம் அப்படின்னாவே பிறக்கும் பொழுதே நம்ம வாங்கிட்டு வரணுமா, இடையிலெல்லாம் லக்கெல்லாம் நிச்சயமாக அடிக்கவே அடிக்காது. இடையில அடிக்குதுன்னா அவர் ஜாதகம் பிறக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 40 ஒரு 48 50 கிடைக்கும், ஒரு 25 கிடைக்கும். அந்த லக்கு அப்படின்னாவே நோகாமல் நோம்பி கும்பிடணும் அப்படின்னாவே சட்டையில் அழுக்குப்படாமல் சம்பாதிக்கணும் அப்படின்னாவே ஒரு ஜாதகத்தில் 5 குடைவன் நல்லா இருக்கணும். அப்போது தொழில் ரீதியாக அவங்க சம்பாதிக்க முடியாது. அப்போது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க,
அப்போ ரியல் மட்டும்தான் இருக்கும், எஸ்டேட்டு காணாமல் போயிடும். அப்போ வாய் மூலம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், தனபாவமும் பேச்சாற்றலும் அங்கே நல்லாயிருக்கும். ரெண்டாவது, வாய் ஜாலக்கெல்லாம் நிறைய பொய் சொல்லக்கூடியவர்களையும் அந்த இடத்துல பார்க்கலாம். ஒரு வியாபாரம்னா ஒரு அடி வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், அது உண்மையாலுமே நான் வாங்கினது 250 ரூபாய்க்கு வாங்கினேங்க, இருந்தாலும் நான் 10 ரூபா நான் குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு யாருமே குறைச்சி கொடு. வியாபாரியினுடைய ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம், ஒரு சேலையே 310 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார், அவர் விற்கிறது 700 ரூபான்னு சொல்லுவார், இருந்தாலும் பரவாயில்லம்மா நான் வாங்கினது நட்டத்துக்கே கொடுக்குறேன், 600 ரூபாய்க்கு கொடுத்தா போதுமா, பரவாயில்ல 50 ரூபா அப்படின்னு தான் சொல்லுவோம். நிச்சயமா இதெல்லாம் வியாபாரத்தினுடைய ஜாலக்கு, இது பொய்ன்னு சொல்ல முடியாது. இப்படித்தான் வியாபாரன்றது பண்ணணும், இதுதான் உண்மை ஃபேக்ட். அப்போ ஐந்து குடையவன் தான் பூர்வ புண்ணிய யோகம்ன்றான். அப்போ பூர்வ புண்ணிய யோகமும் இருந்து பூர்வ புண்ணியத்திற்கு பாக்கியாதிபதி 5க்கு 5 என்று சொல்லக்கூடிய 9 குடையவனும், 9க்கு 5 என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதியும், இந்த மூன்றும் நல்லா இருந்து ராசிக்கு, ராசின்றது சந்திரன், சந்திரனுக்கு நல்லா அமர்ந்துட்டா அவங்க பிறக்கும் போதே கோடி சொர்ணம் பறந்துடுவாங்க அம்மா. அப்போ தசாபுத்தியில் வேணால் சில வீழ்ச்சி அடையுமே ஒழிய, அவர்கள்லாம் குப்பைகள் கிடக்கின்ற ஒரு மாணிக்கத்தை போன்ற, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஏக்கர் 20,000 ஏக்கர் திரண்ட நிலபலத்துக்கு சொந்தக்காரன் ஜாதகத்தெல்லாம் 5வது இடம் வலுக்காம நிச்சயமா அவர்கள் உயர்வுக்கு வர முடியாது. அது நிறைய பேர் ஜாதகத்தை உடனே எடுத்து வச்சுக்குவாங்க, ஐயோ 5வது இடம் ஜாதகத்தில் வலுந்தானே இருக்கு, பரணி பாலராஜர் இப்படி சொல்றாரு, ஆனால் எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு பார்ப்பாங்க. 5 மட்டும் வலுத்தா போதாது, 5வது இடத்திற்கு 5 என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியும், இதைத்தான் மகாலட்சுமி ஸ்தானம்னு பெயர். பாக்கியம், பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கேற்ப அந்த பாக்கியஸ்தானமும் 5வது இடமும் 5க்கு 5 என்று சொல்ல 9வது இடத்திற்கு மறு திருகோணங்கிறது லக்னம். இந்த மூன்று நல்ல அமைஞ்சு தன பாவமும் லாப பாவமும் இருந்துட்டா இவனுக்கெல்லாம் பிறப்பாலே ஒரு குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா, ராஜா வீட்டு கண்ணு குட்டின்னா பிறக்கும் பொழுது ராஜா வீட்டில் பிறந்தாலும் ராஜா வீட்டில் கண்ணுக்குட்டியாக பிறக்கணுமா, அந்த மாதிரி இந்த குழந்தை பிறவி எடுக்கும் பொழுதே கோடீஸ்வரருடைய லட்சக்கணக்கான கோடிக்கு அதிபதியான வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும். இந்த பேட்டர்னில் இல்லாமல் சத்தியமாக அவர்களுக்கு பிறக்காது. சரி ரைட்டு, இந்த பேட்டர்ன்லேயே இல்லை, அந்த குழந்தை அவயோகத்தை சம்பாதித்து இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தைக்கு நாளடைவில் ஏதாவது ஒரு பேரலிஸோ இல்லை மூளை வளர்ச்சிக்கணும், அதை அனுபவிக்க முடியாத தன்மையும். தீதும் நன்றும் பிறர் தர வராம்மா, நன்மையும் தீமையும் ஒருத்தரால் கொடுக்கவும் முடியாது. கொடுக்க 1,000,000,000,000 அதிபதி தான், அவர் வீட்டில் மன ரீதியான குன்றிய குழந்தைக்கு அவர் என்னதான் பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஒரு நன்மையை அடையணும் அப்படின்னாலும், நான் ஒரு நன்மையை அடையணும்னாலும், ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து 10 மாதம் கருவறையிலிருந்து வெளிவந்ததுக்கு பிறகு தொப்புள் கொடியாக இருந்தாலும், அதாவது தாய் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்னா, அப்போ அவரவர் விடைவெளி அவரவர் வந்தனர், எவருக்கு எவர் உதவினர் என்ற, அப்போ அந்த ஜாதகத்துல அந்த பூர்வ புண்ணியமும் பாக்கியாதிபதியும் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவனும் நன்கு அமைந்திருந்தால் இவன் பிறப்பால் கோடீஸ்வரர். சரிங்க சார், போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணோம் தெரியாது, இந்த ஜென்மத்தில் நாம கஷ்டப்படுறோம், ஆனா அடுத்த பிறப்புல வந்து நிச்சயமா அடுத்த பிறவியில் ஒன்று இருக்கா சார்? இருக்கு. அப்ப அதுல நான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னாக்க இந்த பிறப்புல நான் என்ன பண்ணணும்? இந்த பிறப்புக்கு உண்டானதை நான் முதல்ல சொல்லி முடிச்சிடறேன், இது ஒரு விளக்கத்தையும் சொல்லிடுறேன். அப்போ ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியம், சப்போஸ் ஒரு ஜாதகத்திலமா நான் சொல்ற மாதிரி லக்னாதிபதியும் வலுத்திருப்பார், பூர்வ புண்ணியமும் நல்லா இருக்கும், அதே போன்று 9வது இடமும் நல்லா இருக்கும். என்னடா அது, பரணி பால்ராஜ் சார் சொன்னாரு பூர்வீக சொத்துல கோடீஸ்வரனா பிறக்கணும், பிறக்கும் போது இவன் ஏழை வீட்டில் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்கலாம். இந்த யோகங்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புன்றது ஜூதுல இவங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும். 11வது இடமும் 5வது இடமும் வலுத்து 6வது இடம் வலுத்துட்டா, அப்போ அதன் மூலயமா கோடீஸ்வரன் ஆவறதையும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா குதிரை பந்தயத்தில் யார் ஜெயிக்கிறவங்க, இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டை கூட நம்ம வச்சுக்கலாம் சுலபமாக. ஏன்னா நம்ம அறிவை சார்ந்து பணத்தை முதல்ல போடுறோம் இல்லையா, அதன் மூலயமா 10 மடங்கு ஆதாயம். அதே போன்று பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் சொல்லலாம், ரெண்டாவது வந்து குதிரை ரேஸை சொல்லலாம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், புதையல் போன்ற தனம், அப்போ கோடிக்கணக்கில், அப்போ லாட்ரி சீட் ஒன்றிக்கல தமிழ்நாட்டில் வேணால் இல்லாமல் இருக்கும், அதர் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போது திடீர் சம்பத்து பாக்கியங்களும் இவர்களுக்கு பூர்வ புண்ணியம் வலுத்திருக்கிறனால ஏதோ ரூபத்தில், சரி ஏதோ ரூபத்தில் இவர்களுக்கு அதுவும் கிடைக்கல அப்படின்னா, யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு பெருந்தனக்கார இவர் மேலே நல்ல ஒரு பிரியப்பட்டு அந்த கோடிக்கணக்கான சொத்தை இவர் மேலே தானமாக எழுதி வச்சுருவாங்க. இதெல்லாம் நான் நிறைய அனுபவ ரீதியாக பார்க்குறேம்மா. அப்போது ஒரு ஜாதகத்தில் எடுத்த உடனே ஜோதிடங்கிற ஒரு ஜோதிடத்தில் இப்போ கற்றுக்கிட்டு, இப்போ நான்லாம் மீடியாவில் பேசுகிறேன், நிறைய பேர் பேசுகிறாங்க, இதெல்லாம் வச்சுட்டெல்லாம் கற்றுக்கவெல்லாம் முடியாதம்மா. இது வந்து அனுபவ பாடம், இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா பட்டறிவுன்றது வேற, அனுபவ ரீதியான அறிவுங்கிறது ஒரு வகை, இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு வர. அப்போ பட்டு அதை பார்த்து உணர்றது ஒரு 25% என்பதுமா. அப்போது 8 சுரக்காய்,
ஏடு ரீதியாக படிக்கிறது. அப்போது 75%ங்கிறது அனுபவ அறிவு. இந்த அனுபவ அறிவில் இந்தந்த பேட்டர்ன் இப்படியெல்லாம் இருந்தால் இப்படி, இப்போ நீங்கள் கேட்டிங்களா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் என்ன நடக்கும்னு கேட்டிங்க, அப்போ 68 பேரும் செத்துருவாங்களா? 68 பேரில் ஒரு 7-5 பேர் தப்பிக்கிறது உண்டு இல்லையா? அப்போ நிறைய பேர் விபத்தை கண் முன்னாடி பார்த்துருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஜாதகத்தில் என்னதான் மாந்தியோட எஃபெக்ட் அந்த இடத்துல இருந்தாலும், இவர்கள் ஜாதகத்தில் அந்த விதி அதை மாரகத்தை பார்க்கணும்னு தான் விதி. இதுலேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் நிலைப்பாடு, நீங்கள் என்ன கேட்டீங்க, இந்த பிறவிலேருந்து எஸ்கேப் ஆகி இன்பம் வந்து அனுபவிக்கணும் அடுத்த ஜென்மத்தில், அதுக்கு நாங்கள் இந்த பிறவியில் என்ன பண்ணணும்? அதுக்கு 12ஆம் இடம் தான் ஒரு ஜாதகத்தில் டெபாசிட்டின் பெயர். நம்ம செஞ்ச பூர்வ புண்ணியங்கிறது 5ஆம் இடம், பாவ புண்ணியங்கள், அதே போன்று கர்மஸ்தானம்ன்றது. இன்னைக்கு செய்யக்கூடிய நன்மணி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஈயரும்பு கூட நான் துரோகம் பண்ணலை, எல்லாத்துக்கும் நான் நல்லதாயா பண்ணேன், ஆனால் எனக்கு கஷ்டம் 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 தான். அந்த கஷ்டமும் சரி, அந்த நன்மை தீமைகள், நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லாமே அந்த 12ஆம் இடம் டெபாசிட்மா, அந்த டெபாசிட் ஸ்தானத்தில் போய் விழுவோம். நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதற்கு பேர் தான் அயன சயன போக மோட்சஸ்தானம்னு பெயர். அப்போ மோட்சத்திற்கு போறதா அல்லது நரகத்துக்கு போறதாங்கிறார் அப்படிங்கறதெல்லாம் அந்த ஸ்தானத்துல சொல்லுவோமே ஒழிய, அந்த ஸ்தானம் 12ஆம் இடம் டெபாசிட் பண்ணியிருந்தா, மனித பிறப்புன்றது 7 பிறப்புன்னு சொல்றாமா, நிச்சயமா 7 பிறப்பு கிடையாது, 777 பிறப்பு கொண்டதுதான் மனித பிறப்பு. அது புல் பூண்டு தாவர இனம் மரம் செடி கொடிகள் ஊர்வன பரப்பன விலங்கினங்கள்லாம் எடுத்து மனித இனமா எடுத்திருக்கிறோம். அதுல மனித இனம் மட்டும் 7 பிறப்புன்னு சொல்றான், 7 பிறப்பு இல்ல 777 பிறப்பு. அப்போ 7 7 3 3 7 3 7 வரும். அப்போ அந்த பிறப்பு 7 பிறப்பு கொண்டவர்கள் தான் சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள்ன்றா. அப்போ லக்னத்துக்கு 12ல கேது இருக்கும், அப்போ மோட்ச ஸ்தானாதிபதியும் நல்லா இருப்பார் நிச்சயமாக. லக்னத்தில் 12ல கேது இருந்துட்டாவே மோட்சக்காரகன் பேரு தானே ஒழிய, ஆனால் அடுத்த பிறவியும் அவர்களுக்கு உண்டு. அப்போ அம்சகட்டத்தில் சந்திர மகாசக்தி யோகம்ன்ற ஒரு அமைப்பு இருக்கணும். லக்னத்துக்கு 12ல் கேது இருந்து நல்லோர்களுடைய பார்வை பெற்று அந்த 12ஆம் இடத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் விழுந்து அந்த பாவிகளுடைய பார்வை படாமல் இருந்தால் அவர்களுக்கு மோட்ச முக்தி அடையும். அப்போ அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னா, ஞானிகள், ரிஷிகள், குருமார்கள், இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களா, எல்லோருக்கும் எல்லாமே கிடையாதுமா. நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கும் முகல் திரையை பார்க்கும் போதே தெரிகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரம் சென்னையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் 3 நாட்கள் சென்னையில் தான் இருப்பணுங்க. அதாவது நெற்குன்ற திரையில் தான் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குங்க. முன்பதிவு பெறுபவர்கள் இங்கே முன்பதிவு பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கே சந்திக்க விரும்புபவர்கள் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறியவர் கூட என்னுடைய யூடியூப் இருக்குங்க, ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜின் யூடியூப். அந்த யூடியூப்ல கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொள்ளலாம். புதிதாக போடக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் முந்தின நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் நிறைய இதில் பார்க்க தவறுகள் அதில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.